வணக்கம் நேர்களே, பத்திரிகைகள் ஓர் பார்வையினூடாக கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி 2020 வெள்ளிக்கிழமை இன்றைய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தினமும் விமர்சம் கிடைக்க பெற்றிருக்கின்ற பத்திரிகைகளிலே காணப்படுகின்ற செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எல்லா பத்திரிகைகளிலும் கொரோனா சம்பந்தமான விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினமும் எங்களோடு பத்திரிகைகள் ஒரு பார்வையூடாக இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் நளாயினி, நேயர்களே காலை வணக்கம். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற பொழுது அனைத்து பத்திரிகைகளிலும் ஒரே விடயத்தை தாங்கியவாறான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் ஒரே நாளில் 5 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியை தான் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் உதயன் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை ஒரே நாளில் 5 பேர் உயிரிழப்பு, 3 வீட்டிலேயே இறப்பு, 2 வாரங்களில் 16 பேர் சாவு, மொத்த பலி 29 உயர்வு என்கின்றவாறான தலைப்பிடலில் தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகை. ஈழநாடு பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது எல்லை மீறுகிறது நிலைமை, ஒரே நாளில் நாட்டில் 5 பேர் உயிரிழப்பு, கொரோனா பலி 29 உயர்வு என்கிறது ஈழநாடு பத்திரிகை. தினக்குரல் பத்திரிகை எவ்வாறு இந்த செய்தியை பிரதான தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது என்று பார்த்தால், கொரோனாவுக்கு மேலும் 5 உயிர்கள் பறிபோயின, அபாயமணி அடிக்கிறது, 3 வீடுகளில் இருந்த நிலையில் மரணம் என்கிறவாறு தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு பிரதான தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது என்றால், 5 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு, மொத்த மரணம் 29 உயர்வு, 3 வாரத்தில் 16 பேர் உயிரிழப்பு என்கிறவாறு காணக்கூடியதாக இருக்கிறது. காலிகதர் பத்திரிகை, இலங்கையின் நிலைமை மோசம், கொரோனா வைரஸால் ஒரே நாளில் 5 சாவு, 3 பெண்கள் 2 ஆண்கள் உயிரிழப்பு, பலியானோரின் எண்ணிக்கை 29 உயர்வு என்கின்றவாறு தலைப்பிடலில் பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை தான் நாங்கள் பிரதான தலைப்பு செய்திகளாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வலம்புரியில் சற்று வித்தியாசமான ஒரு கொரோனா சம்பந்தமான செய்தி தான், ஆனாலும் வடமராட்சி கரவட்டியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொரோனா உறுதி, போதனா பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி என்கிறவாறு பிரதான தலைப்பு செய்தி காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இவைதான் இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையினுடைய அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தியை, எல்லை மீறுகிறது நிலைமை, ஒரே நாளில் நாட்டில் 5 பேர் உயிரிழப்பு, கொரோனா பலி 29 உயர்வு என்கிறவாறு தலைப்பிடலில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது, இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 5 உயிரிழந்துள்ளனர். 3 பெண்களும் 2 ஆண்களுமே இவ்வாறு பலியாக்கினர். இவர்களில் 4 60 வயதை கடந்தவர்கள். இதனால் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 29 உயர்வடைந்திருக்கிறது என்கிறவாறு அந்த செய்தியை தொடர்ந்து சொல்கிறது. கொழும்பு 2 சேர்ந்த 46 ஆண் ஒருவர் உயிரிழந்தார் என்கிற வாரம் அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரே நாளில் 5 உயிரிழந்த நிலையில் இந்த செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம். அவர் பிம்மர வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவர் நீண்ட காலமாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர். கொழும்பு வெள்ளம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 68 பெண் ஒருவர் நெஞ்சுவலி காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இவருக்கும் கொரோனா தொற்று இருக்கிறது. கொழும்பு 12 சேர்ந்த 58 பெண் ஒருவர் தனது வீட்டில் உயிரிழந்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரே நாளில் நாட்டில் 5 உயிரிழப்பு, கொரோனா பலி எண்ணிக்கை 29 உயர்வு என்கின்றவாறான செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த உயிரிழந்தவர்களுடைய வயதுகளை பார்க்கின்ற பொழுது இவர்களில் 4 வந்து 60 கடந்தவர்களாக காணப்படுகின்றமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக காணக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, இங்கே உதயன் பத்திரிகையிலே மற்றொரு முக்கிய செய்தி காணப்படுகிறது. அல்வாயில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொரோனா, 14 சிறுவனும் உள்ளடக்கம் என்று உதயன் பத்திரிகை தன்னுடைய முன்பக்கத்திலே முக்கியமான செய்தி ஒன்றை தந்திருக்கிறது. அந்த செய்தி ஈழநாடு பத்திரிகையிலும் காணப்படுகிறது. கரவட்டியில் ஒரே குடும்பத்தில் 3 தொற்று, கொரோனா தொற்று என்று ஈழநாடும் தந்திருக்கிறது. நாங்கள் உதயன் பத்திரிகையிலிருந்து அந்த செய்தியை பார்க்கலாம். நேர்களே, இங்கே பேலியகுட மீன் சந்தைக்கு சென்று வந்த கரவட்டி வடக்கு ஆண்டாவளவைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலே அவருடன் தொடர்பில் இருந்த அல்வாயைச் சேர்ந்த 3 நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக உதயன் பத்திரிகை தனது முன்பக்கத்திலே செய்தியை தந்திருக்கிறது.
முதல் தொற்றாளரின் உறவினர்களான 39 மற்றும் 61 வயது பெண்கள் மற்றும் 14 வயது சிறுவன் ஆகியோருக்கே தொற்று ஏற்பட்டுள்ளது. நேர்களே, கடந்த 28ஆம் திகதி கரவட்டி வடக்கு ஆண்டாவளவை சேர்ந்த ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அவருடன் தொடர்பில் இருந்த சுமார் 60 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன. அத்துடன் ஒரு கிராமமும் முடக்கப்பட்டது. அவருடன் தொடர்பில் இருந்தோருக்கான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எவருக்கும் தொற்று இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆண்டாவளவு தொற்றாளர் சென்று வந்ததாக கூறப்படும் அல்வாயில் உள்ள வீட்டாரும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலேயே கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மூவரும் நேற்று மாலையே மருதங்கேணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று அல்வாயில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவருக்கு கொரோனா, 14 வயது சிறுவனும் உள்ளடக்கம் என்ற உதயன் பத்திரிகையினுடைய செய்தி விடயங்களை தந்திருக்கிறது. அதே வேளையிலே அமைச்சர்கள் அதிகாரிகள் தென்னிலங்கையிலிருந்து வடக்குக்கு படையெடுப்பு, 160 பேருடன் கச்சேரியில் கூட்டம், வீதி திருத்த நிகழ்வுகளும் ஒழுங்கமைப்பு, வடக்கு மாகாண அதிகாரிகள் பேரச்சம் என்று உதயன் பத்திரிகை மற்றும் ஒரு முன்பக்க செய்தியை இங்கே தந்திருக்கிறது. நேர்களே, இப்பொழுது 160 பேருடன் கச்சேரியில் கூட்டம் நடந்ததாகவும் உதயன் கூறுகிறது. யாழ் மாவட்ட செயலகத்திலே இன்று நடைபெறும் கலந்துரையாடலிலும் வீதி அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகளிலும் இங்கே அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற செய்தியாக அது காணப்படுகிறது. நிகழ்வுகளிலும் இங்கே பலர் பங்கேற்பதற்காக தென்னிலங்கையில் இருந்து வர இருக்கின்றார்கள் அந்த செய்தி கூறுகிறது. இவ்வாறான நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தென்னிலங்கையிலிருந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் அவர்களின் பணிக்குழாமினர் என்று சுமார் 100 பேர் வருகை தர உள்ளனர். இவர்கள் எந்த ஒரு தனிமைப்படுத்தலுக்கும் உட்படுத்தப்படாமல் PCR சோதனைக்கும் உட்படுத்தப்படாமல் இன்றைய தினம் கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளமை தமக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று வடக்கு மாகாண அதிகாரிகளை ஆதாரம் காட்டி உதயன் பத்திரிகை இந்த செய்தியை தருகின்றது. நேர்களே, கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குழுவின் அமைச்சர்களான நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ஷ, மின்சக்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும, நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ ஆகியோர் தலைமையிலான குழுவினரை வருகை தர உள்ளனர் என்று கூறுகிறது உதயன் பத்திரிகை. அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள், ஆளுநர் என 19 பேரும், அமைச்சின் செயலாளர்கள், இராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அவர்களது அலுவலர்கள் என 36 பேரும், வடக்கில் உள்ள திணைக்கள தலைவர்கள் 73 பேரும், மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும் கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்றும் உதயன் பத்திரிகை தன்னுடைய செய்தியை விலாவாரியாக கூறுகின்றது. நேர்களே, தென்னிலங்கையிலிருந்து வரும் குழுவினருடன் அவர்களது சாரதிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் உதவியாளர்கள் என்று 30 பேரும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதாக உதயன் கூறுகின்றது. யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலில் பங்கேற்கும் அமைச்சர்கள் குழாம் அதன் பின்னர் வடக்கில் 4 வீதிகளின் திருத்த பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார்கள் என்றும் உதயன் கூறுகிறது. 1.6 கிலோமீட்டர் நீளமுடைய யாழ்ப்பாணம் கடற்கரை வீதி 488 மில்லியன் ரூபாய் செலவிலும், 5.5 கிலோமீட்டர் நீளமான வல்லை உடுப்பிட்டி வல்வெட்டித்துறை வீதி 507 மில்லியன் ரூபாய் செலவிலும், 1 கிலோமீட்டர் நீளமான அரியாலை நெடுங்குளம் வீதி 54 மில்லியன் ரூபாய் செலவிலும், 2 கிலோமீட்டர் நீளமான கிளிநொச்சி செல்வபுரம் கிருஷ்ணபுரம் வீதி 74 மில்லியன் ரூபாய் செலவிலும் மறுசீரமைக்கப்பட உள்ளன. மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் மேல் மாகாணத்தில் இருந்து வடக்குக்கு வருவோர் கட்டாய தனிமைப்படுத்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் அறிவித்திருந்த நிலையிலும் பொது நிகழ்வுகள் கூட்டங்கள் நடத்த வேண்டாம் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மகேசன் அவர்கள் தலைமையிலான கொரோனா தடுப்பு செயலணியின் கூட்டத்திலே முடிவு எடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவை அனைத்தையும் மீறியே இன்றைய கூட்டம் மற்றும் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது என்று உதயன் பத்திரிகை கூறுகின்றது. நேர்களே, தென்னிலங்கையில் பலருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு வரும் நிலையில் அங்கிருந்து பெருமளவானோர் எந்த விதமான தனிமைப்படுத்தலும் இல்லாமல் பொது நிகழ்வுகளில் பங்கேற்கின்றமை தமக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வடக்கு மாகாண அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி நிறைவு காண்கிறது. இங்கே அந்த செய்தி அமைச்சர்கள் அதிகாரிகள் தென்னிலங்கையிலிருந்து வடக்குக்கு படையெடுப்பு, 160 பேருடன் கச்சேரியில் கூட்டம்,
வீதி திருத்த நிகழ்வுகளும் ஒழுங்கமைப்பு வடக்கு மாகாண அதிகாரிகள் பேரச்சம் என்று தலைப்பிட்டு உதயன் பத்திரிகை முன்பக்கத்திலே அந்த செய்தியை வழங்கி இருக்கின்றது. நேயர்களே, தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, உடுவில் சிறுவன் சகோதரியும் மருத்துவமனையில் சேர்ப்பு, உடுவில் சிறுவனின் சகோதரியும் மருத்துவமனையில் சேர்ப்பு என்கின்றவாறு ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 9 வயது சிறுவனின் 11 வயது சகோதரி என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 11 வயதுடைய சகோதரி வந்து நேற்றைய தினம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. ஜால் போதனா மருத்துவமனையின் தனிமைப்படுத்தல் விடுதியில் நேற்றைய தினம் சேர்க்கப்பட்டிருக்கிறார். கொச்சிக்கடையில் உணவகம் நடத்தி வரும் தந்தையிடம் சென்று வந்த குடும்பத்தினர் கடந்த 30ஆம் தேதி முதல் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 9 வயது சிறுவனுக்கு தொற்று இருப்பது கடந்த 4ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சிறுவனையும் அவனுக்கு உதவியாக தாயாரையும் மருதங்கனி கொரோனா சிகிச்சை மருத்துவமனைக்கு சுகாதார அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அவரது வீட்டுடன் தொடர்பில் இருந்த சிறுவனின் அம்மம்மா மாமா ஆகியோருக்கும் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களின் பராமரிப்பிலேயே 11 வயது சிறுமி மற்றும் 7 வயது சிறுவன் ஆகியோர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். 11 வயது சிறுமிக்கு கடும் காய்ச்சல் இருந்து வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் சிறுமி என்பதால் அவரது அம்மாவும் கூடவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். 7 வயது சிறுவன் தனியே இருக்க வேண்டி வரும் என்பதால் அவனும் மருத்துவமனைக்கு நேற்றைய தினம் ஆம்புலன்ஸில் உடுவில் பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் நாமண்ணா குகானந்தன் முன்னிலையில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் சிறுமிக்கு காய்ச்சலுக்குரிய மருந்துகளை வழங்கி மருத்துவமனை நிர்வாகம் நேற்றிரவு ஆம்புலன்ஸில் அவர்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுள்ளது என்கிற வாரம் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனிய செய்திகளாக, மாங்குளம் மருத்துவமனையும் தயார் என்கிறவாறாக ஒரு செய்தி. முல்லைத்தீவு நோயாளர்களை பராமரிப்பதற்காக மாங்குளம் மருத்துவமனையும் தயாராக உள்ளது என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நேற்று முதல் கொரோனா நோயாளர்கள் மாங்குளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என்று சுகாதார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மாங்குளம் மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் 30 பேருக்கு சிகிச்சை அளிக்கும் வசதிகள் காணப்படுகின்றது எனவும் சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது என்கிறவாறும் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கொரோனா தொற்று அச்ச நிலையை அடுத்து மற்றொரு செய்தி விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, கிளினிக் நோயாளர்களுடைய வீடுகளுக்கு மருந்துகள் விநியோகிக்கப்பட இருக்கின்றன. அது சம்பந்தமான ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். வடக்கு மாகாண சுகாதார திணைக்களம் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. வடமாகாணத்தின் அனைத்து அரசு வைத்தியசாலைகளின் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்கள் தங்களுக்குரிய வைத்தியசாலைகளின் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து அவர்களுடைய பெயர், முகவரி, அதே நேரத்தில் தொலைபேசி இலக்கம், பதிவு செய்யப்பட்ட சிகிச்சை நிலைய இலக்கம் என்பவற்றை அறிவித்து தமக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளுக்கும் உரிய தொலைபேசி இலக்கங்களை வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 0212-2226666 என்ற இலக்கத்துக்கும், வடமாகாண சபையினுடைய இணையதளமான www.nb.gov.lk என்ற வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் இணையதள முகவரி, முகநூல் முகவரி COVID-19 PDHS NB என்பவற்று ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறவாறும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வழிமுறைகள் ஊடாக தங்களுடைய மருந்துகளை பெற்றுக்கொள்வதில் ஏதாவது சிரமங்கள் ஏற்படின் அவசர தொலைபேசி இலக்கத்துடன், அதாவது 0212-2226666 என்கின்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்றவாறாக அந்த செய்தி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, கிளினிக் நோயாளர்களை தங்களுடைய முகவரி, அதே நேரத்தில் பெயர், தொலைபேசி இலக்கம், அதே நேரத்தில் நீங்கள் சிகிச்சை பெற்று வருகின்ற சிகிச்சை மையத்தினுடைய இலக்கங்கள் என்பவற்றை பதிவிடுமாறு உறுதிப்படுத்துமாறும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவிப்பாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்களை, இங்கே ஈழநாடு பத்திரிகை, உதயன் பத்திரிகை விமர்சன ரீதியாக பார்த்த அந்த செய்தியை ஈழநாடு பத்திரிகை அபிவிருத்தி அம்சங்களை முன்வைத்து பார்க்கிறது. ஈழநாடு அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. 1000 மில்லியன் ரூபாய் செலவிலே யாழ்ப்பாணத்திலே 3 வீதிகள் சீரமைப்பு இன்று ஆரம்பித்து வைக்கிறார் ஜான்சன் என்று கூறுகிறது ஈழநாடு பத்திரிகை. ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே அந்த செய்தி காணப்படுகிறது. ஈழநாடு பத்திரிகை உதயன் கூறியது போலவே எந்தெந்த வீதிகள் எவ்வளவு செலவிலே, எந்தெந்த அளவான வீதிகள் எவ்வளவு செலவிலே இங்கே புனரமைக்கப்பட இருக்கிறது அல்லது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்ற செய்தியை, ஈழநாடு சீரமைக்கப்பட இருக்கின்ற செய்தியை தருகிறது. அதே வேளையிலே ஈழநாடு கூறுகிறது, யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெறும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட கிராமிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும்
தேசிய திட்ட கூட்டத்தை தொடர்ந்து இந்த வீதிகள் சீரமைப்பு பணி அமைச்சரினால் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது என்று அந்த செய்தி கூறுகிறது. அந்த செய்தியிலே இந்த முன்மொழிவுகளை யார் யார் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை ஈழநாடு தருகிறது. இந்த இரண்டு வீதிகளுக்குமான ஒரு முன்மொழிவை யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் அங்கையின் ராமநாதன் அவர்கள் முன்வைத்ததாக ஈழநாடு அந்த செய்தியிலே தருகிறது. அத்தோடு கடல் தொழில் அமைச்சரும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தாவினால் முன்மொழியப்பட்ட 1.23 கிலோமீட்டர் நீளமுடைய அரியாலை நெடுங்குளம் பிள்ளையார் கோவில் வீதி 54.443 மில்லியன் ரூபாய் செலவிலும், 2.05 கிலோமீட்டர் நீளமுடைய கிளிநொச்சி செல்வபுரம் கிருஷ்ணபுரம் வீதி 74.40 மில்லியன் ரூபாய் செலவிலும் சீரமைக்கப்பட உள்ளன என்று ஈழநாடு அந்த செய்தியை தந்தாலும், ஈழநாடு பத்திரிகையிலே நேர்களே இங்கே உதயன் பத்திரிகை கூறியது போல இங்கே இவ்வளவு தொகையான அமைச்சர்கள் இவ்வளவு தொகையான ஆளணிகளோடு இவ்வளவு தொகையான சாரதிகள் அணியடுக்குகளோடு வருவதாக ஈழநாடு கூறவில்லை. ஆனால் உதயன் பத்திரிகை இங்கே 3-4 அமைச்சர்களை சுட்டிக்காட்டி இருக்கிறது. சமல் ராஜபக்ஷ, அழகப்பெரும மற்றும் ஜான்சன் பெர்னாண்டோ 3 அமைச்சர்களை சுட்டுகிறது நேர்களே. ஆனால் ஈழநாடு பத்திரிகை அந்த விடயங்களை சுட்டிக்காட்டவில்லை. இன்றைய தினம்தான் தெரியும் யார் யார் வருகிறார்கள், என்னென்ன கூட்டங்கள் நடைபெறுகின்றன, எத்தனை தொகையானவர்கள் வருகிறார்கள் என்பதெல்லாம் நடந்து முடிந்த பின்னர் தான் உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமைகள் இருக்குமோ தெரியவில்லை நேர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் விளம்பர பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் அந்த செய்திகள் வரிசையிலே வெலிக்கடி சிறைக்கும் பரவியது கொரோனா என்கிற ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு வெலிக்கடி சிறைச்சாலையிலும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் 4 பெண் கைதிகளும் 2 ஆண் கைதிகளும் சிறை அதிகாரி ஒருவரும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை ஆணையாளர் துசார் உபில்தெனியும் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் கைதிகள் அனைவரும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் என்கிற வாரம் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. இது விளம்பர பத்திரிகையில் இந்த செய்தியை இவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையில் இந்த செய்தி எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், இன்னொரு கொத்தனி வெலிக்கடி சிறையில் என்கிறவாறு அந்த செய்தி உதயன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸின் 3வது அலை மினுவாங்குடி ஆடி தொழிற்சாலை என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் அந்த செய்தியையும். இன்னொரு கொத்தனி வெலிக்கடி சிறைச்சாலையில் என்கிறவாறு அந்த செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மினுமாங்கோட தொழிற்சாலை வெளியக்கூட மீன் சந்தை என்று 2 பிரதான கொத்தனிகளாகவும் நாட்டின் பல பாகங்களிலும் சிறிய கொத்தனிகளாகவும் வியாபித்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் வெலிக்கடி சிறைச்சாலையிலும் ஒரு சிறிய கொத்தனி உருவாக்கியுள்ளது. வெலிக்கடி சிறைச்சாலையில் நேற்றைய தினம் 7 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையடுத்து இந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இது உதயன் பத்திரிகையில் இவ்வாறான தலைப்பிடலில் இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெலிக்கடையில் ஏற்பட்ட கொரோனா தொற்று சம்பந்தமான செய்தி. அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை எவ்வாறு வெளியிட்டிருக்கின்றது என்றால், வெலிக்கடி சிறைச்சாலையில் 4 பெண் கைதிகள் உட்பட 7 பேருக்கு கொரோனா என்கிறவாறும் இந்த செய்தியை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறான தலைப்பிடலில் வெளியிட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, சில தினங்களுக்கு முன்னர் இந்த உடுவிலில் கொரோனா தொற்றுக்குள்ளான பிள்ளை சிறுவனா சிறுமியா ஆனா பெண்ணா என்ற ஒரு கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றிருந்தது எங்களுடைய நிகழ்ச்சியிலே கூட. ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது உதயன் பத்திரிகை மீள வலியுறுத்துகிறது, உடுவிலில் கொரோனா தொற்று சிறுவனுக்கா சிறுமிக்கா, உண்மை சொன்னது உதயனே என்று கூறுகிறது. யாழ் போதனா பணிப்பாளர் தகவல் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நேர்களை இங்கே பார்க்கிற பொழுது அந்த செய்தியினுடைய உள்ளடக்கம் இவ்வாறு அமைகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உடுவில் சுகாதார அதிகாரி பிரிவிலே சிறுவன் ஒருவன் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி இருந்த நிலையில் ஊடகங்களில் சிறுமி ஒருவர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி இருந்தார் என்று தகவல்கள் வெளியாகி இருந்ததாக உதயன் கூறுகிறது இப்பொழுது. எனினும் உதயன் சரியான முறையில் சிறுவன் ஒருவனே தொற்றுக்குள்ளாகி இருந்தான் என்று வெளிப்படுத்தி இருந்தது என்று இப்பொழுது உதயன் கூறுகிறது. ஏனைய ஊடகங்களில் முரணாக செய்திகள் வெளியாகி இருந்தமையால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டிருந்ததாகவும் உதயன் கூறுகிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் பின்னர் தெளிவுபடுத்தலை வழங்கிய யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் தொற்றுக்குள்ளானவர் சிறுவனே என்பதை தெளிவுபடுத்தினார். ஆனால் சிறுவனா சிறுமியா என்ற பிரச்சனை இங்கே சுட்டிக்காட்டப்பட்டாலும் அங்கே அனைத்து ஊடகங்களும் செய்திகளை அன்றைய தினம் வெளியிட்டிருந்த பொழுது சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களை ஆதாரம் காட்டியே வெளியிட்டிருந்தன. உதயன் பத்திரிகையினுடைய செய்தியிலே
சிறுவன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஏனைய பத்திரிகைகளிலே சிறுமி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனையே உதயன் சுட்டி காட்டுகிறான். ஏனென்றால் உதயன் பத்திரிகை காட்டுகிறான், ஆண்பாலிலே தான் பயன்படுத்துவது உண்டு. ஆகையினால் சிறுவன் ஒருவன் கொரோனா தொற்றுக்கு இலக்காக இருந்த நிலையில் ஏனைய ஊடகங்களில் சிறுமி என்று வெளியாகி இருந்ததாக உதயன் சுட்டி காட்டுகிறான். இங்கே பார்க்க வேண்டும், நாங்கள் பொதுவாக சிறுவர் ஒருவர், சிறுவர் என்ற சொல்லு பன்மையாக பயன்படுத்தப்படுவதும் உண்டு. ஆனால் பொதுப்பாலிலே சிறுவர் ஒருவர் தொற்றுக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லுவது இலகு போல தெரிகிறது. ஆனால் ஒரு அதிகாரியினுடைய மேற்கோளை அடிப்படையாக வைத்துத்தான் உதயனை தவிர ஏனைய பத்திரிகைகள் அவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று பார்க்கிற பொழுது ஏனைய பத்திரிகைகளும் கூட உடுவில் சிறுவனின் சகோதரியும் மருத்துவமனையில் சேர்ப்பு, அந்த உடுவில் சிறுவன் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன. ஆகையினால் இங்கே இது ஒரு சிறிய பிழை நடந்திருக்கிறது மூலங்களை சுட்டி காட்டுகையிலே. ஆனால் இப்பொழுது வைத்தியசாலை வட்டாரங்கள் அதை உறுதிப்படுத்தி இருப்பதாக உதயன் கூறுகிறது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது, ஈழநாடு பத்திரிகையிலேயர்களே, இது இந்த நிலைமையிலே இந்த போலீசாருக்கு இது தேவையா என்ற அருவறுப்பை ஏற்படுத்துகிறது. நேர்களை, போலீசார் இருவர் பணி இடைநீக்கம் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் போதையில் ரகளை புரிந்தமையால் என்று ஈழநாடு பத்திரிகை தனது முன்பக்கத்திலே ஒரு செய்தியை தந்திருக்கிறது. நேர்களை, இங்கே பார்க்கிற பொழுது கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் தனிமைப்படுத்தல் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலைய பாதுகாப்பு கடமைக்கு அனுப்பப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் மது போதையில் இருந்தமை மற்றும் கடமையை செய்ய தவறிய குற்றச்சாட்டில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஈழநாடு பத்திரிகை செய்தி தருகின்றது. இங்கே என்ன நடந்தது என்பதை பார்க்கிற பொழுது, இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் நேற்று முன்தினம் நள்ளிரவு அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த இராணுவ சிப்பாய்களுடன் முரண்பட்டு கைகலப்பில் ஈடுபட்டனர் என்றும் ஈழநாடு பத்திரிகை செய்தி தருகிறது. கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்கள் தனித்தனியே இயங்கி வருகின்றன. நேர்களே, அங்கே தனிமைப்படுத்தல் நிலையம் இராணுவத்தினரின் நிர்வாகத்தின் கீழும் கொரோனா சிகிச்சை நிலையம் யாழ் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்தின் கீழும் இயங்குகின்றன. நேர்களே, அங்கு இராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு படையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு கடமைக்கு என கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு இரண்டு உத்தியோகத்தர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் மது போதையில் நள்ளிரவு 12 மணி அளவில் அங்கிருந்த இராணுவத்தினருடன் முரண்பட்டுள்ளனர். அதனால் இராணுவ சிப்பாய்கள் போலீசாரை தாக்கியதால் இரு தரப்புக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் கோப்பாய் போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரால் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் மது போதையில் இருந்தமை மற்றும் கடமையை செய்ய தவறிய குற்றச்சாட்டில் இரண்டு போலீசாரும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதற்கான பணிப்புரையை யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வழங்கியிருக்கின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கோப்பாய் தனிமைப்படுத்தல் நிலையத்திலே இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சிலர் வெளியில் இருந்து மதுபானங்களை வாங்கி அருந்த முயற்சித்தமையும் அது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டமையுமாக செய்தி வெளியாக இருந்தது. இப்பொழுது அந்த மதுபானம் வாங்குதல், ஏனையவர்கள் வந்து மதிலின் மேலால் அல்லது பொட்டுக்குள்ளால் மதுபானங்களை கொடுத்தல் முதலியவற்றை தடுப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீசாரே மதுபானம் அருந்திவிட்டு இராணுவத்தினரோடு கைகலப்பிலே ஈடுபட்டிருப்பதான செய்தி வடக்கு மக்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. நேர்களை, அதேவேளை கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இங்கே வேலிகள் இடப்படுகிற பொழுது அது பயிர்களையே மேய தொடங்குகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. நேர்களே, இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உதயன் பத்திரிகையில் பார்த்தால் கோப்பாய் கொரோனா சிகிச்சை பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசார் ராணுவம் கைகலப்பு என்கிறவாறு உதயன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு வெளியிட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகை கோப்பாய் கல்வியியற் கல்லூரியில் போலீஸ் ராணுவம் நள்ளிரவு முரண்பாடு, இரு போலீசார் பணி இடைநீக்கம் என்கிறவாறு இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தால் உதயன் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தலுக்கு இடையூறு விளைவித்தவர் மறியலில் என்கிறவாறு செய்தி. தனிமைப்படுத்தல் விடயத்தில் பொது சுகாதார பரிசோதகரை தகாத வார்த்தையால் அச்சுறுத்திய நபர் ஒருவர் மல்லாகம் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மல்லாகம் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 31ஆம் தேதி வெளிமாவட்டத்திலிருந்து வந்ததாக வடலியடைப்பு பண்டத்திருப்பு கலைவாணி வீதியில் 27 வயதுடைய நபர் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். 1ஆம் தேதி குறித்த நபர் வெளியில் சென்றுள்ளார். விடயம் தொடர்பில் தகவல் அறிந்த அப்பகுதி சுகாதார பரிசோதகர் நபரை விசாரிக்க சென்றுள்ளார். அந்த நபர் சுகாதார பரிசோதகரை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்.
உடனடியாக சுகாதார பரிசோதகர் இளவாளி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதிமன்றில் நேற்று முன்தினம் உட்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கிற வாரம் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. உண்மையில் இவ்வாறானவர்கள் மாற வேண்டும், ஏனென்றால் நாட்டிலே கொரோனாவினுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறு செயற்படுகின்றது என்பது ஒரு விரும்பத்தகாத செயலாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாக்கும் முகமாக, அதாவது சமூக தொற்று ஏற்படாதவாறு மக்களை பாதுகாக்கும் முகமாகத்தான் வேறு மாவட்டங்களில் இருந்து வருகின்றவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் மீண்டும் சமூகத்துக்குள் விடப்படுகின்றார்கள். ஆகவே இவ்வாறு தனிமைப்படுத்தலில் இருக்கின்ற பொழுது உரிய தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து அவர்கள் வெளியில் வருகின்ற பொழுது அவர்களுக்கும் உரிய பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவிட்டுக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே இளநாடு பத்திரிகை இந்த கொரோனா பரவல் தொடர்பாக உட்பக்கங்களிலே பரவலான செய்திகளை போதிய அளவுக்கு தருகின்ற வழக்கம் உள்ளது. அங்கே பார்க்கிற பொழுது கொரோனா பரவலுக்கு மக்களை அரசு குற்றம் சாட்டுவது தவறானது, தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு என்று ஐந்தாவது பக்கத்திலே ஒரு செய்தி தரப்படுகிறது. இளநாடு பத்திரிகையினால் கொரோனா தொற்றுக்கு பொதுமக்களை அரசு குற்றம் சாட்டுவது அரசினதும் அதன் தலைமைத்துவத்தினதும் அனுபவம் இன்மையை வெளிப்படுத்தியுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதைவிட மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, நேற்று வரை இச்சைப்படுத்திய தகவல்களோடு அந்த செய்தி காணப்படுகிறது. 222 போலீசாருக்கு இதுவரை கொரோனா தொற்று என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான செய்தி நேர்களே. ஒரு புறம் கொரோனா தொற்றிலே போலீசார் அவதிப்பட்டு தங்களுடைய கடமைகளை பெரும்பாலான போலீசார் செய்கின்ற வேளையிலே இங்கே கோப்பாயில் நடந்தது போல ரகளை புரிகின்ற சில போலீசாரும் இருக்கின்றார்கள் நேர்களே. இங்கே பார்க்கிற பொழுது இந்த செய்தியை, இலங்கையில் இதுவரை 222 போலீசார் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொரளை போலீஸ் நிலையத்தில் 41 போலீஸ் அலுவலர்களுக்கு நேற்று முன்தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக அந்த செய்தி கூறுகிறது. இதனை அடுத்து பொரளை போலீஸ் நிலையத்தில் மாத்திரம் இதுவரை 56 போலீசாருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை பதுளை மாவட்டத்திலே இதுவரை 24 போலீசாருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அத்துடன் அங்கு 2,193 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போலீஸ் துறையோடு சேர்ந்தவர்கள். நுவரெலியா மாவட்டத்திலே இதுவரை 34 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர் புஷ்பகுமார் தெரிவித்திருக்கின்றார். இதனை அடுத்து அவர்களுடன் தொடர்புடைய சுமார் 1,407 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ போலீசாரர்களுடைய எண்ணிக்கை 222 அதிகரித்திருக்கிறது. அதே வேளையில் முல்லைத்தீவிலே 500 PCR பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் இந்த செய்தி கூறுகிறது. மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கொரோனா வைரஸ் நிலைமைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது இப்பொழுது 500 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. இதேவேளை முல்லைத்தீவு கேப்பா பிளவு விமானப்படை தளம், முல்லைத்தீவு மாவட்ட தலைமையகத்தின் கீழ் உள்ள இராணுவ பயிற்சி முகாம், புதுக்குடியிருப்பு 68வது படைப்பிரிவின் தெம்பிலி பகுதியில் உள்ள இராணுவ பயிற்சி முகாம் ஆகியவற்றில் இயங்கிய 3 தனிமைப்படுத்தல் மையங்கள் மூடப்படுகின்றன எனவும் அந்த செய்தி கூறுகிறது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உள்ளவர்களை தற்போது வீடுகளில் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதனால் அவை மூடப்படுவதாக அந்த செய்தி கூறுகிறது. அதே வேளையிலே இங்கே மற்றும் ஒரு செய்தி, இந்த மதுவரி திணைக்களம் மன்னிக்கவும் சுங்க திணைக்கள அதிகாரிகள் 8 பேருக்கு கொரோனா தொற்று என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சுங்க திணைக்கள அதிகாரிகள் 8 பேருக்கு, இலங்கை சுங்க திணைக்களத்தில் பணியாற்றுகின்ற 8 ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. இதேவேளை இந்த ஊழியர்களுடன் நெருங்கிய உறவுகளைப் பணிய 75 பேரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை கொழும்பிலேயே அதிகளவு தொற்றாளர்கள் பதிவு என்று மற்றொரு செய்தி இளநாடு பத்திரிகையினுடைய 7வது பக்கத்திலே காணப்படுகிறது. நாட்டில் நேற்று முன்தினம் பதிவான 443 புதிய கொரோனா தொற்றாளர்களிலே அதிகளவானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என கொரோனா பரவலை தடுக்கும் செயல்பாட்டு மையம் தெரிவித்ததாக இளநாடு கூறுகிறது. அதன்படி பொரளையில் அமைந்துள்ள குடியிருப்பு தொகுதியிலிருந்து 138 பேரும், கொழும்பு வடக்கிலிருந்து 21 பேரும், கொழும்பு துறைமுகத்திலிருந்து 11 பேரும், 42 பேர் கொழும்பின் பல்வேறு இடங்களில் இருந்தும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது. அதைவிட ஏனைய பகுதிகளிலே அந்த தொற்று எவ்வளவு எந்த தொகையில் இருக்கிறது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து கூறுகிறது நேர்களே. அதைவிட வெளிக்கடை சிறைக்குள் நுழைந்தது கொரோனா, 6 கைதிகள் உட்பட 7 பேருக்கு தொற்று உறுதி என்ற ஒரு செய்தியும் அங்கே காணப்படுகிறது. அதைவிட இங்கே மாகாண சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் கூறியிருக்கிறார், கிளினிக் நோயாளர்களுக்கு வீடுகளுக்கே மருந்து வழங்குவது வடக்கிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வயதானவர்கள்,
பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் தொற்றான நோய்களோடு இருப்பவர்கள் உரிய முறையிலே வைத்தியசாலையை தொடர்பு கொண்டு இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேவேளை போலீசாருக்கு தொற்று பதுளை நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் முடக்கம் என்ற செய்தி காணப்படுகிறது. புதுமண தம்பதி உட்பட 9 பேருக்கு கொரோனா. இது மாவனெல்லையில் நடந்த திருமணத்திலே நடந்த விடயம் இவ்வாறாக. அதேவேளையில் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வீடுகளுக்குள் கொரோனா என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே சில வயோதிபர்கள் வீடுகளுக்குள் இருந்து இறந்திருக்கிறார்கள். அவர்களை பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்திய பொழுது அவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வைத்திய அதிகாரிகள் சங்கம் அந்த அவதானத்தை வைத்து வீடுகளுக்குள் கொரோனா என்ற செய்தியை தந்திருக்கிறது. அந்த செய்தியை ஏழுநாடு பத்திரிகை வழங்கியிருக்கிறது. நேர்களே, அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். மேல் மாகாண ஊரடங்கை 9 தேதி நீக்க முடிவு. கொரோனாவை தடுப்பது மக்கள் கைகளில். இராணுவ தளபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை பார்க்கலாம். மேல் மாகாணத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை திங்கட்கிழமை அதிகாலை 5 மணியோடு நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஊரடங்கு சட்டத்தை பயன்படுத்தி நாட்டை முடக்கி வைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விரும்பவில்லை என இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். அத்தோடு நாடு முழுமையாக திறக்கப்பட்ட பின்னர் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் அன்றி என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பார்க்கலாம். கொரோனா தொற்றாளர்களாக வென்று இருப்பதற்கும் கொரோனா தொற்றி பரப்பாதவர்களாக இருப்பதற்குமான பொறுப்பு பொதுமக்களிடம் உள்ளதால் சுகாதார பிரிவினரால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றுவதன் மூலம் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேல் மாகாணத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவது குறித்து நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அங்கே அவர் மேலும் தெரிவித்த விடயங்களை பார்க்கலாம். அதிக மக்கள் தொகையை கொண்ட மேல் மாகாணத்தில் நபர்களுக்கிடையில் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கத்திலேயே மேல் மாகாணத்தில் சுமார் 10 நாட்கள் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 10 நாட்களுக்குள் கொரோனா தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கு தேவையான பிசிஆர் பரிசோதனைகளை முன்னெடுத்து அவர்கள் அடையாளம் காணப்பட்டு கொரோனா தொற்றை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதோடு 9 தேதிக்கு பின்னர் மேல் மாகாணத்தை திறப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறே ஜனாதிபதி எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பின்னர் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை பயன்படுத்தி நாட்டை முடக்கி வைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எவ்வித எண்ணமும் இல்லை, விருப்பமும் இல்லை. நாட்டில் பெரும்பாலான மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி அனைத்து பிரஜைகளையும் சுகாதார பாதுகாப்புடன் கொரோனா தொற்றுக்குள்ளாத வகையில் உள்ளாகாத வகையில் செயற்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஜனாதிபதி தலைமையில் நேற்று முன்தினம் கூடிய கொரோனா ஒழிப்பு ஜனாதிபதி சிறப்பு பணிக்குழுவில் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை கடைபிடித்து செயற்படுவதன் மூலம் இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரையில் மேல் மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை நீக்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தல் ஆகியன அத்தியாவசிய பணிகளாகும். அதேபோன்று நாளாந்த சம்பள அடிப்படையில் வாழும் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். இதேபோன்று நாடு முழுமையாக திறக்கப்பட்ட பின்னர் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் அன்றி இருப்பதற்கும் கொரோனா தொற்றி பரப்பாத நபர்களாக இருப்பதற்குமான பொறுப்பு பொதுமக்களிடமே உள்ளது. சுகாதார பிரிவினால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றுவதன் மூலம் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். இதே வழி தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்படுவோருக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை கமைய அவர்கள் செயற்பட வேண்டுமென்றார் என்றும் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் கொரோனா தொற்றை இல்லாத ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையில் மக்களுடைய ஒத்துழைப்பு தான் பூரணமாக தேவை. ஏனென்றால் சுகாதாரத்துறையினரால் வழங்கப்படுகின்ற சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து செயற்படுகின்ற பொழுது நாங்கள் இந்த தொற்று நோயை விரட்டியடிக்கக்கூடியதாக இருக்கும். அதை விடுத்து நாங்கள் போலீசாருக்காகவும் யாரை இராணுவத்தினரை கண்டதும் நாங்கள் முகக்கவசங்களை அணிவதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை. முகக்கவசங்கள் அணிவது வந்து எங்களுடைய பாதுகாப்பிற்காக, எங்களுக்கு நோய் தொற்றாதவாறு இருப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முகக்கவசங்களை அணிகின்றோம். அதை விடுத்து போலீசாரை கண்டதும் அதே நேரத்தில் இராணுவ முகக்கவசங்களை அணிந்துவிட்டு பின்பு கலற்றுவது என்பது எந்தவித பாதுகாப்புக்கும் உகந்ததில்லை. ஆகவே பொறுப்புடன் மக்களாகிய அனைவரும் செயற்பட்டு இந்த நோயை இல்லாதொழித்து ஒரு நோயற்ற நாடாக இந்த நாட்டை மாற்ற வேண்டியது மக்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பான செய்திகளை பார்க்கின்ற பொழுது குறையும் மினுவாங்குடி தொற்று, எகிரிகிறது வேலியகுட தொற்று, தொற்று நோயில் நிபுணர் கலாநிதி சுதத் சமரவீர என்கிறவாறு செய்தி ஒன்று. மினுவாங்குட ஆடி தொழிற்சாலை கொரோனா தொற்றாளிகளின் இணைப்புகளில் புதிய தொற்றாளிகள் கண்டறியப்படுவது குறைந்துள்ளது. எனினும் வேலியகுடி மீன் சந்தை தொற்றாளிகள் இணைப்புகளில் புதிய தொற்றாளிகள் கண்டறியப்படுவது அதிகரித்துள்ளதாக இலங்கையின் சிரேஷ்ட தொற்று நோயியல் நிபுணர் வைத்திய கலாநிதி சுதத் சமரவீர தெரிவித்திருக்கிறார் என்ற வாரம் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடிய
கூடிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்களை, இங்கே இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இழுபறிகள் தொடர்பாக இன்றைய பிராந்திய பத்திரிகைகளிலே கணிசமான அளவு செய்திகள் வந்திருக்கின்றன. இங்கே பார்க்கிற பொழுது தினக்குரல் பத்திரிகையினுடைய 4வது பக்கத்திலே அமெரிக்க தேர்தல் முடிவுகள் உயர் நீதிமன்றத்திற்கு ட்ரம்ப்ஸ் என்றால் உண்மையில் தீர்வு காண முடியுமா என்கிற ஒரு ஆய்வு, ஒரு சிறிய ஆய்வு த கார்டியன் இணையதளத்திலும் அதனுடைய பத்திரிகையிலும் நேற்று முன்தினம் வழியாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் அதுடர்பான கருத்துக்களை உலகளாவிய ஆர்வலர்கள் வெளியிட்டபடி இருந்தார்கள். அந்த நிலையிலே இன்று அந்த கட்டுரை காணப்படுகிறது, இங்கே மொழிபெயர்ப்பாக காணப்படுகிறது. அதே வேளையிலே நாங்கள் இப்பொழுது பிந்திய நிலைவரங்களின் படி, இன்றைய அதிகாலை நிலைவரங்களின் படி பார்க்கிற பொழுது மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்த தேர்தலிலே ஜனநாயக கட்சியினர் வாக்கு மோசடிகளை செய்திருக்கிறார்கள். ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்கள் வாக்கு மோசடிகளை செய்திருக்கிறார்கள். தான் வெல்ல வேண்டிய மாநிலங்களிலே பின்னடைவை கண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவர் ஏற்கனவே தான் வென்றுவிட்டதாக அறிவித்து விட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், குடியரசுக் கட்சியினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இப்பொழுது நாங்கள் நிலவரங்களை பார்க்கிற பொழுது இப்பொழுது இந்த பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது களமாடப்படுகின்ற ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரால் களமாடப்படுகின்ற ஆக இறுக்கமான போட்டி நிலவுகின்ற அமெரிக்க மாநிலங்களை பார்க்கிற பொழுது நேர்களை, இந்த அரிசோனா 11 தேர்வாளர்களை கொண்ட மாநிலம், அங்கே 91% மேலான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையிலே அங்கே பைடன் 50.26% வாக்குகளை பெற்றிருக்கின்றார். நேர்களே, டொனால்ட் ட்ரம்பினால் 48.35 வாக்குகளை தான் பெற முடிந்தது. ஏனைய மாநிலங்களை பார்க்கிற பொழுது இந்த முக்கியமாக கடும் போட்டி நிலவுகின்ற மாநிலங்கள் புளோரிடா, அங்கே 29 தேர்வாளர்கள் இருக்கிறார்கள் எலெக்டர்ஸ். அந்த மாநிலத்தை பார்க்கிற பொழுது அங்கே 100% வாக்குகள் எண்ணப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே ட்ரம்ப் அவர்கள் 51.24% வாக்குகளை பெற 47.85% மக்கள் நேரடி வாக்குகளை, பொப்புலர் ஓட்ஸை பெற்றிருக்கிறார் பைடன். அங்கே ஜோர்ஜியா 16 தேர்வாளர்களை கொண்ட மாநிலம், எலெக்டர்ஸை கொண்ட மாநிலம், அந்த மாநிலத்திலும் 100% இப்பொழுது எண்ணப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருவரும் ஏறத்தாழ சரிசமமாக நிற்கிறார்கள். 49.35% பைடன் அவர்கள் பெற 49.42% பெற்றிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதே வேளையிலே லோவா என்ற மாநிலம் 6 எலெக்டர்ஸை கொண்டது, தேர்வாளர்களை கொண்ட மாநிலம், அங்கே 100% எண்ணப்பட்டாயிற்று. அந்த மாநிலத்திலும் ட்ரம்ப் முன்னிலையிலே நிற்கிறார். மிச்சிகன் மாநிலம் அதுவும் 100% எண்ணப்பட்டாயிற்று, அங்கே பைடன் அவர்கள் முன்னிலையிலே நிற்கிறார். மற்றும் இந்த மினசோட்டா மாநிலம் அதுவும் 100% எண்ணப்பட்டாயிற்று, அங்கேயும் ஜோ பைடன் முன்னணியிலே நிற்கிறார். அடுத்தது நியூ ஹாம்ப்ஷையர் மாநிலம், அங்கேயும் 100% எண்ணப்பட்டாயிற்று, அங்கேயும் பைடன் முன்னிலையில். ஆக மொத்தத்திலே பார்க்கிற பொழுது நிவேடா மாநிலம், அங்கேயும் பைடன் முன்னணியிலே நிற்கிறார். 3/4 வாக்குகள் அங்கே எண்ணப்பட்டிருக்கின்றன. இங்கே நோர்த் கரோலினா, இங்கே நேர்களுக்கு தெரிய வேண்டும், இந்த நோர்த் கரோலினா என்ற மாநிலம் மிகவும் முக்கியமான இறுக்கமான போட்டியோடு இருந்த மாநிலம், அங்கே 100% எண்ணப்பட்டாயிற்று, அங்கே ட்ரம்ப் முன்னணியிலே நிற்கிறார். இவ்வாறு ஓஹியோ, பென்சில்வேனியாவிலே 90% மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டாயிற்று, அங்கே 49.02% பைடன் பெற்றிருக்கிறார், 49.83% ட்ரம்ப் பெற்றிருக்கிறார். அதே வேளையிலே இந்த விஸ்கான்சின் மாநிலமும் எண்ணப்பட்டு 100% முடிந்தாயிற்று, அங்கே பைடன் முன்னணியிலே நிற்கிறார். இங்கே பார்க்கிற பொழுது இந்த பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஆக இருக்கிற மாநிலங்கள் முற்றிலுமாக இருவருக்கும் இடையிலே கடும் போட்டி நிலவிய மாநிலங்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு அந்த மாநிலங்களிலே முழுமையான ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த மாநிலங்களிலே பல கவுண்டிஸ் பைடன் அவர்களை நோக்கி சென்றதனால் அந்த மாநிலங்களில் பெருமளவான மாநிலங்களை பைடன் அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே இப்பொழுது அந்த 270 என்ற அந்த மந்திர இலக்கத்தை, அதாவது அவருடைய மொத்த தொகையிலே அரை பங்கிற்கு மேலும் ஒரு பங்கு கூடிய அந்த எலெக்டர்ஸ் எண்ணிக்கை 270, அதை எட்டக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கிறார் ஜோ பைடன். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார். உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல இருப்பதற்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தனது சட்டத்தரணிகளை ஆயத்தம் செய்கிறார். அதே வேளையிலே மிகவும் முக்கியமாக இந்த தேர்தல்
அமெரிக்காவினுடைய இந்த பொப்புலர் வோட்ஸை அவதானிக்கிற பொழுது, வாக்குகளை அவதானிக்கின்ற பொழுது, வரலாற்றிலேயே 60% மேற்பட்ட வாக்குகள் கிடைத்த வாக்களிக்கப்பட்ட தேர்தலாக இருக்கிறது. அதை விட ஒரு பெருந்தொற்று காலத்திலே நடைபெற்ற இறுக்கமான தேர்தலாக இருக்கிறது. அதே வேளையிலே பல்வேறு சட்ட சிக்கல்கள், வழக்குகள், வியாக்கியானங்கள் என்பன அமைந்திருந்த தேர்தல். உதாரணமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜோ பைடன் அவர்களையும் அவருடைய மகனையும் வெளிநாடு ஒன்றோடு ஒரு நிதி மோசடியோடு சம்பந்தப்படுத்தி அந்த வெளிநாடு மூலமாக அறிக்கைகளையும் ஆதாரங்களையும் உள்நாட்டிலே எடுத்தும், அதே நேரத்திலே அந்த வெளிநாட்டினுடைய நீதிமன்றங்களிலும் இவர்கள் இருவரையும், ஜோ பைடனையும் மகனையும், குற்றவாளியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே எடுத்திருந்தார். அதே வழியிலே அவர் ஹிலாரி கிளிண்டன் அவர்களோடு இதற்கு முன்னர் 4 வருடங்களுக்கு முன்னர் போட்டியிட்ட தேர்தலிலும் ஹிலாரி கிளிண்டனை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலான இமெயில்களை ரஷ்ய உளவு அமைப்புகளின் மூலமாக உடைத்து வெளியிட்டு அந்த தேர்தலிலே ஹிலாரி கிளிண்டனுடைய செல்வாக்கை குறைத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இவ்வாறான போக்கிலே இந்த தேர்தலில் இப்பொழுது தான் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று எதிர்பார்த்த மாநிலங்களிலே வாக்கு மோசடிகள் இடம்பெற்றதாக கூறி உயர் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதே வேளையிலே இங்கே நேற்று நாங்கள் பார்க்கலாம், ஜோ பைடனுடைய ஆதரவாளர்கள் வீதிக்கு இறங்கி இருந்தார்கள். அதே வேளையிலே டொனால்டு ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களும் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைகளை நேற்று நாங்கள் அவதானித்தோம். இவ்வாறான ஒரு சூழல், அதுவும் பெருந்தொற்று காலத்திலே அமெரிக்க வல்லரசு அல்லாடுகின்ற சூழல், அதிலும் குறிப்பாக இந்த சீனாவினுடைய வைரஸ் என்ற பிரசாரத்தை மேற்கொண்டு சீனாவுக்கு எதிராக அமெரிக்க வாக்காளர்களை திசை திருப்பி தன்னுடைய தேர்தல் வெற்றிகளை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் அதில் இருக்கிற உண்மை பொய்களை அமெரிக்க புலனாய்வுத்துறையும் அமெரிக்க விஞ்ஞானிகளும் ஆராய்ந்து கொண்டிருந்த அதே வேளையிலே அந்த வைரஸை, கொரோனாவை அமெரிக்க அரசியலாக்க ட்ரம்ப் முனைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கட்டத்திலே நாங்கள் சில ஆசிரியர் தலையங்கங்களுக்கு செல்லலாம். நேர்களே, பொறுப்பு வாய்ந்தவர்களின் பொறுப்பு என்று ஈழநாடு பத்திரிகை இதனுடைய ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கும் கூற்று ஒன்றை உண்மைகளை ஆராயும் தளம் ஃபேக்ட் செக் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் ஈழநாடு ஆசிரியர் விக்னேஸ்வரன். கூறியது என்ன? நாடளாவிய ரீதியில் வேலையற்றவர்களின் வீதம் 6% குறைவாக இருக்கின்ற நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் வேலையற்றவர்களின் வீதம் 10% தாண்டிவிட்டது என விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈழநாடு ஆசிரியர். இந்த கூற்றை மேற்கோள் காட்டி கொழும்பில் இருந்து வெளிவரும் ஆங்கில செய்தி ஊடகம் ஒன்று விக்னேஸ்வரன் பிழையான தகவல்களை வெளியிடுகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றது என்று ஈழநாடு ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். அதே வேளையிலே அவர் இதன் மூலமாக என்ன விடயத்தை அழுத்துகிறார் என்றால், தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஆய்வுகளுடன் தகவல்களை வெளியிடும் பழக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதே வேளையிலே உதயன் ஆசிரியர் ஜோ பைடன் வர வேண்டும் பைடன் என்று தலையங்கம் தீட்டியிருக்கிறார். அவர் ஏன் அவ்வாறு தீட்டுகிறார் என்பதை பார்த்தால், உலகில் உள்ள அத்தனை நாடுகளின் கவன குவிப்பை பெற்றுள்ளது அமெரிக்கா என்று சுட்டிக்காட்டுகிறார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் அல்லது அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோ பைடன் இருவரில் எவர் உலக வல்லரசை கட்டியாளப் போகின்றனர் என்பதே அந்த கவனக்குவிப்புக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டுகிறார். நேற்றிரவு வரையிலான நிலவரத்தின்படி பைடன் வெற்றிக்கு அருகில் இருந்தார். ட்ரம்பை வீழ்த்தி பைடன் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் உலக நாடுகள் பலவற்றினதும் எதிர்பார்ப்பு. ஏனெனில் ட்ரம்பின் ஆட்சி அவ்வளவு ஏற்கத்தக்கதாக இல்லை. தன்னாட்டு அமைதிக்கும் உலக அமைதிக்கும் பங்கம் விளைவிப்பவராக ட்ரம்ப் இருந்து வருகிறார். அவரின் கடந்த கால திட்டங்கள் மற்றும் உத்தரவுகள் அதையே கற்பிதம் செய்கின்றன. மத்திய கிழக்கில் இருந்து சூழ்ந்துள்ள போர் மேகத்துக்கும் இதற்கு முன்னர் நடைபெற்ற அகதிகள் பெருக்கத்துக்கும் அமெரிக்காவுக்கு பெரும் பங்குண்டு. அகதிகளின் தோற்றுவாயாக இருக்கும் அமெரிக்காவுக்குள் அகதிகளை வரவேண்டாம் என்று தடுத்தவர் இந்த டொனால்டு ட்ரம்ப். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயண தடைகளை விதித்தார், எல்லையில் சுவர் எழுப்பினார், ஹமாஸ் போராளிகளை அழிக்க திட்டம் தீட்டினார், பலஸ்தீனத்திடமிருந்து பறிக்கப்பட்ட ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்தார், மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் தேடினார், இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்ய மத்திய கிழக்கை நிர்பந்தித்தார், ஐநாவிலே இருந்து வெளியேறினார் என்பதல்ல, ஐநாவின் சில கட்டமைப்புகளில் இருந்து வெளியேறினார், அதற்குரிய நிதியை நிறுத்தினார், பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினார், ஈராக்கின் கச்சா எண்ணெய் டொலர்களை தீர்மானித்தார். இவ்வாறாக ட்ரம்பின் அடாவடித்தனங்கள் சொல்லி மாளாதவை. அமெரிக்காவுக்கே உரித்தான திமிர்த்தனம் இதுவென்றாலும் கடந்த ஆட்சிகளுடன் ஒப்பிடுகையில் ட்ரம்ப் சற்று கூடுதலாகவே உலக மக்களின் பொறுமையை சோதித்திருக்கின்றார்.
தொல்லை நோக்கற்றவராக செயற்பட்டிருக்கின்றார். இந்த அடிப்படையிலே உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் வர வேண்டும் பைடன் என்று கேட்கிறார். இங்கே வலம்புரி ஆசிரியர் ஆட்களை கொன்று கொரோனாவை ஒழிப்போம் என்று தலையங்கம் திட்டியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் பொறியியல் பட்ட படிப்பை தமிழில் கற்பிப்பது என்ற ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு எடுத்திருந்தது. இந்த தீர்மானம் தொடர்பில் கருத்துரைத்த துக்ளக் ஷோ அவர்கள் தமிழனை கொன்று தமிழை வளர்ப்போம் என்றுதான் பொறியியல் துறையை தமிழில் படிப்பித்தல் என்ற தீர்மானம் காட்டுகிறது என்று தெரிவித்திருந்தார். துக்ளக் ஷோ கூறிய அந்த கருத்து தான் இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. நாட்டை முடக்காமல் கொரோனாவை கட்டுப்படுத்துகின்ற அரசின் திட்டத்தை பார்க்கும் போது ஆட்களை கொன்று கொரோனாவை கட்டுப்படுத்துவோம் என்பது போல இருக்கிறது. ஆம், கொரோனா தொற்றின் பரவுகை என்பது அதிவேகமானது. கொரோனா தொற்று ஏற்பட்ட ஒருவர் அதனை அறியாத நிலையில் எங்கெல்லாம் செல்கிறார், எங்கெல்லாம் சென்று வருகிறார், எங்கெல்லாம் அவர் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் உண்டு என்பதை அறிய முடியாமல் போகும். அவர்கள் அவ்வாறு பல தொடர்புகளை ஏற்படுத்துவார்கள். நிலைமை இதுவாக இருக்கையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் பகுதி அளவிலேனும் மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். அதாவது மாகாணம் அல்லது மாவட்டம் என்ற எல்லை வகையிலேனும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது நாட்டை முடக்குகின்ற செயல் என கருதியோ என்னவோ, போக்குவரத்து விடயத்தில் அரசாங்கம் இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றவில்லை. குறிப்பாக மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அது விடயத்தில் எந்த நடவடிக்கைகளும் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக சர்வசாதாரணமாக மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து நடைபெறுகிறது. இவற்றை சுட்டிக்காட்டுகின்ற வலம்புரி பத்திரிகை இத்தகைய பொருத்தமற்ற செயற்பாடுகளை கைவிட்டு உன்னதமான மனித உயிர்களை பாதுகாப்பதே அவசரமானதும் அவசியமானதுமான தேவையாகும். ஆட்களை கொன்று கொரோனாவை ஒழிப்போம் என்று வலம்புரி தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கின்றது. நேர்களே, இவைதான் இன்றைய தினம் விமர்சம் கிடைக்க பெற்றிருந்த பத்திரிகைகளில் காணப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய தினமும் பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு இணைந்திருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். நேர்களே, நன்றி, வணக்கம்.